இப்போ நம்ம வந்து அந்த உளுந்தும் வெந்தயமும் அரைச்சது சேர்த்தாச்சுங்க. சேர்த்ததே இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், நம்ம ரவையும் இட்லி மாவும் சேர்ந்து இந்த அளவுக்கு புளிச்சிருக்கணும். புளிச்சிருந்துச்சுன்னா நம்ம இது உளுந்தெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு தாளிச்சிக்கிறப்போ வந்து புளிப்பு இருக்காது. ஆனால் இது இந்த அளவுக்கு புளிக்க வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த உளுந்து வெந்தயமும் அரைச்சி மிக்ஸ் பண்ணி பாருங்க, நல்லா ஊறி இருக்கு. அந்த ரவையும் இட்லி மாவோட சேர்ந்து நல்லா ஊறி இருக்கு. இதில் வந்து நம்ம இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஒரு 100 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. தயிர் தயிர் வந்து இப்போ தான் சேர்க்கணும், முதலே வந்து சேர்க்கக்கூடாது தயிர். நம்ம தயிர் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் இட்லி மாவில் வந்து நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். அதனால் அந்த ரவைக்கு அப்புறம் உளுந்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து வந்து இந்த அளவுக்கு உப்பு போடுறேன். பத்தலைன்னா நீங்கள் இட்லி ஊற்றுறப்போ செக் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தயிர் உப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது நம்ம தயிர் அவ்வளோதாங்க. இப்போ இது நம்ம வந்து எப்படி தாளிக்கலான்றத பார்த்துட்டு நம்ம இட்லி சுட்டலாம். இது அப்படியே இருக்கட்டும். அது குருமாவுக்கு, தக்காளி குருமாவுக்கு வந்து தக்காளி பாருங்கள், நம்ம போட்ட கேரட்டு, பட்டாணி, இந்த இஞ்சி, மிளகாய் எல்லாமே செவந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். பாருங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இப்போ நம்ம இறக்குறப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. முதலே சேர்த்திங்கன்னா மசிஞ்சிரும், இதுக்கு வந்து மசியக்கூடாது. அதனால் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. தீ கம்மி பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி லைட்டாக ஃபஸ்ட்டு ரொம்ப மேஷ்லாம் பண்ணக்கூடாது தக்காளிலாம். அவ்வளோதான், அடுப்பை வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தீங்களா மாவு. பாருங்க, தயிர் உளுந்து வெந்தியெல்லாம் அரைச்சி உப்பெல்லாம் போட்டு கரெக்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம இப்போ தாளிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலா, இந்த மசாலாவை வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இதில் எல்லாமே நம்ம தாளிச்சு கொட்டிட்டோம். இது வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷமாக ஊறின்னு இருக்கட்டும். அதுக்காட்டி நம்ம குழம்பு தாளிச்சிட்டு, அவ்வளோதாங்க. குழம்பு தாளிக்க எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருக்கு. 3 துண்டு பட்டை
வெங்காயம் 3 துண்டு கிராம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். இது வெடிச்சதுக்கு அப்புறமா வந்து பூண்டு சேர்த்துப்போம். பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துங்க. அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கோங்க. அப்படி ஆனியன் சேர்த்ததுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஆனியன் சேர்ந்துச்சுங்க. இப்போ நம்ம பறிச்சு வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை வர வரைக்கும் நல்லா செவருட்டோம். இது அப்படியே இந்த அடுப்பில் இருக்கோம் பார்த்துங்காட்டி. அடுத்த அடுப்பில் வந்து நம்ம இட்லி எப்படி ஊற்றலான்றதை அந்த பார்த்துக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க, இட்லி உள்ள வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் தண்ணி சொல்லட்டோம். இப்போ நம்ம இட்லி தட்டுக்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து இட்லி தட்டுக்கு வந்து நெய் தான் தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதில் வந்து ஒரு ஒரு முந்திரி வச்சுருங்க. இவங்க நம்ம இட்லி வந்து ஊற்றிடலாம். மாவு வந்து நம்ம தாளித்ததுக்கப்புறம் வந்து நல்லா மாவு உபரியாயிருக்கு. அந்த உளுந்துலாம் நான் அதனால் ரெண்டாக பிரித்து ஏற்றுக்கினேன். நீங்கள் வந்து இட்லி ஊற்றுறப்போ மட்டும் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, உப்பு சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம இட்லி சோடா மாவு இருக்கு இல்லைங்களா, இட்லி சோடா மாவு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இட்லி பூவாட்டம் வரும். சோடா இட்லி சோடாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு மாவு வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றி வச்சிடலாம். நெய் தடவி முந்திரி வச்சுருக்கீங்களா, நம்ம அந்த மசாலா போட்டுக்கலிங்களா, கேரட்டு தக்காளி எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஊற்றுங்க. இந்த இட்லி குழி வந்துட்டு வழிய வழிய வரக்கூடாது. 1/4 பாக அளவு ஊற்றுங்க. அப்போ தான் வெந்ததுக்கப்புறம் அந்த இட்லி வந்து நல்லா ஃபுல்லாக வந்துடும். அதில் அவ்வளோதாங்க, தக்காளி நல்லா சோர்ந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. நம்ம இதில் உப்பு போட்டிருக்கோம், உப்பு போடாதீங்க. அதுக்கப்புறம் தேங்காயெலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைனா மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், ரெட் சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன், தனியாக கலந்த மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். இது நல்லா பச்சை வாசனை போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றுறப்போ பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, இந்த குழம்பு வந்து மிளகாத்தூள் வாசனைலாம் போயிடுச்சு பாருங்கள். அதுக்காட்டி நம்ம ஊற்றி வச்ச இட்லியும் வெந்துடுச்சு. நம்ம வந்து குழம்புல வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சோம்பு கசகசா தேங்காயெலாம் போட்டு அதை நம்ம இப்போ வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம் குழம்புல. அவ்வளோதாங்க, தேங்காயெலாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டி